வாங்க இன்னைக்கு முறுக்கு எப்படி சொல்லலான்ட்டு பார்க்கலாம். இன்னைக்கு எங்கள் அம்மா இதாங்க முறுக்கு சுட்டாங்க. அதுக்கு 2 கிலோ அரிசி எடுத்து ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நார்மல் அரிசி தான். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. இதுலேயே வந்து மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியே விடக்கூடாது. இதில் நம்ம கடலை மாவு உளுந்த மாவுலாம் சேர்த்தும் போது நம்ம அந்த முறுக்கு பிடிக்கிறதுக்கான அந்த பதம் வந்துடுங்க. 2 கிலோ அரிசிக்கு 100 கிராம் உளுந்து எடுத்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா உள்ளே ஈவனாக வந்து வறுபடுங்க. இல்லைன்னா வந்து மாவு அரைக்கும் போது நல்லா நெகு நெகுன்னு வராத குற குறன்னு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எள்ளு வறுத்துக்கலாங்க. எள்ளு வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எள்ளை நல்லா கழிஞ்சு ஒரு மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், எள்ளு எப்படி பொறிஞ்சு வருதுன்னு. இந்த மாதிரி எள்ளு பொறிஞ்சதுக்கப்புறம் தனியாக எடுத்துக்கோங்க. எள்ளை கருக விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் 2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ கடலி எடுத்து நல்லா நெகு நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச கடலையும் வந்து நம்ம அரைச்சி வச்ச மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எள்ளு சேர்த்துக்குங்க. இதில் வந்து நீங்கள் ஓமம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்குங்க. எங்களுக்கு ஓமம் வேண்டாங்கிறதுனால நாங்கள் சேர்த்துக்கல. எந்த அளவுக்கு எள்ளு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்குங்க. கல் உப்பாக இருந்தால் தண்ணியில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிணையிறப்ப வந்து நீங்கள் தெளித்து தெளித்து பிணைஞ்சிக்குங்க. அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுந்தையும் வந்து இதில் எடுத்து அரைச்சி சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா நெகு நெகுன்னு வந்துருச்சு உளுந்து. இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. உங்களுக்கு வந்து கலக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட இது பண்ணிக்கலாம். இல்லையே எண்ணெய் போட்டு கூட நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அவ்வளோதாங்க. முறுக்கு பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி மாவு பிடிச்சி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு டைட்டாக இல்லாமல் இருக்கணும், கொஞ்சம் சாஃப்டாக. அதுக்கு வந்து முறுக்கு பிடியில் ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற மாவு வந்து அதில் போட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அரிக்கிலேயே வந்து முறுக்கு சுற்றி விட்டுங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இல்லைன்னா மேலே எண்ணெய் போடும். இந்த மாதிரி முறுக்கு சுற்றி எண்ணெய் ஹீட்டானதும் எண்ணெயில் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முறுக்காக சுற்றி சுற்றி போட்டுக்குங்க. முறுக்கை போட்டதுமே வந்து கிளறி விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. இல்லைன்னா முறுக்கு உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக விடுங்க. எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கலன்னா இந்த மேலே முறுக்கு மேலே தட்டி பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு வரும். அப்போ வந்து முறுக்கு எடுத்துருங்க, இல்லைன்னா கருகி போயிடும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.